Oh

சந்திரன் பயிற்சியாகிறார் மகர ராசியில் சனி வக்ரம் அடைகிறார் மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் பயிற்சியாகிறார் ஆத்ம காரகன் தரீரக்காரகன் பித்ரு காரகன் என்றெல்லாம் இதிகாச புராணங்களிலும் உப நிடதங்கள் மற்றும் வேதங்கள் ஆகியவற்றிலும் பூஜிக்கப்பட்டவரும் நவ கிரகங்களின் நாயகனாக ஜோதிட கிரகங்களில் போற்றப்படுவருமான சூரியன் வித்யா காரகர் எனவும் கல்வி கிரகம் எனவும் ஜோதிட கலையில் பெற்ற புதன் கிரகத்தின் ராசியான மிதுனத்தை கடக்கும் காலமே மிதுன காலம் என ஆணி மாதமாகும் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் நாட்களையே ஆணி மாதமாக கொண்டாடப்படுவதால் இதை மிதுன மாதம் எனவும் அழைக்கப்படுகிறது ஆணி மாதத்தில் பகற்பொழுது அதிகமாக இருப்பதால் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு நிகரான புத்தி கூர்மை உடையவர்களாகவும் நேர்மை நியாய அநியாயங்களை அறிந்து அதன்படி நடப்பவர்களாகவும் மற்றவர்களையும் அறத்தின் வழியில் வழிநடத்தி செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் பேச்சின் நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சினால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர் இவர்களின் பேச்சு நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர்கள் மனதில் தூண்டதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் தெரிவிப்பார்கள் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்னும் தேவநாகத்தை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்து போது மலையானது பாரம் தாங்காமல் கடலில் மூழ்க ஆரம்பித்தது தேவர்கள் அனைவரும் பெருமானை வேண்ட மிகப்பெரிய ஆமை உருவம் கொண்டு கடலினுள் சென்று அம்மலையை தன் முதுகில் சுமந்து பார்க்கடலை கடைய செய்வித்து இந்திராதி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து இழந்த செல்வங்களை மீட்டு தந்த கூர்ம அவதாரம் எடுத்த நன்னால் இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கூர்ம ஜெயந்தி ஆணி நான்கு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சுக்ரன் ரிஷபராசிக்கு மாறுகிறார் ஆணி பதினொன்று இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன் மிதுனராசிக்கு மாறுகிறார் செவ்வாய் மேஷராசிக்கு மாறுகிறார் ஆணி இருபத்தி எட்டு பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன் கடக்க ராசிக்கு மாறுகிறார் ஆணி இருபத்தி ஒன்பது பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சுக்ரன் மிதுனராசிக்கு மாறுகிறார் மேஷ ராசி அன்பர்களின் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரயாதிபதி குருவுடன் இணைந்து விரய ஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார் எனவே எதிர்பாராத விரயம் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது ஆணி நான்காம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் இரண்டு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்ரன் வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் இடமான தனஸ்தானத்தில் உலா வரும் பொழுது நல்ல யோகங்களை கொடுப்பார் குறிப்பாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் ஆணையம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் சகோதர சகாயஸ்தானாதிபதியான அவர் அதற்குரிய வீட்டிலேயே சஞ்சரிக்கும் வேளையில் உடன் பிறப்புகளால் உதவி கிடைக்கும் அவர்களின் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும் உடல் பிறந்தவர்களின் உத்தியோகத்தில் பணி நிரந்தரமாகலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆணை பனிரெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு வருகிறார் இது ஒரு பொற்காலமாகும் இதுவரை சனியின் பார்வையில் சிக்கியிருந்த செவ்வாய் இப்பொழுது விடுபடுவதால் எதிர்பார்த்த நல்ல தருணங்கள் வந்து சேரும் இடையூறு சக்திகள் அகலும் கட்டிட பணியில் இருந்த தொய்வு மாறும் பொதுவாக ராசிநாதன் பலம் பெற்றிருக்கும் இந்த நேரத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் ஆணை இருபத்தி எட்டாம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் தாய் வாகனம் கல்வி சுகம் ஆகியவற்றை குறிக்கும் இடத்திற்கு வருகிறார் அந்த இடங்களில் உள்ள தடைகள் மறையும் தாய் வழி பிரச்சனைகள் நீங்கும் வாகனம் வாங்க கட்டிடம் கட்ட உத்தியோகத்தில் சலுகை கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கிடைக்கும் கைவசம் இருந்த நிலம் மதிப்பு மிக்கதாக மாறும் ஆணை இருபத்தி ஒன்பதாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் அங்கு பஞ்சமாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் தனாதிபதியும் பஞ்சமாதிபதியும் இணையும் தனவரவும் தாராளமாகும் பிள்ளைகளுக்கு படிப்பிற்கேற்ற வேலை கிடைத்து பஞ்சாயத்துக்கு சாதகமாக முடியும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க கிடைக்கப்பெறும் மேசராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய மாதம் இது இருப்பினும் ஜீவன உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாகவும் விளங்கும் சனி பகவான் வக்கரகதியில் இருப்பதால் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகியோருடன் தேவையில்லாத வாக்குவாதமும் கருத்து வேற்றுமையும் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் உங்கள் பதவிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார் சனி புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மேஷ மேஷராசினருக்கு வெற்றி கிடைப்பது கடினம் வேலை கிடைத்தாலும் அதில் திருப்தி இருக்காது தசா புத்திகள் அனுகூலம் மற்றும் இருப்பின் மனதிற்கு சிறிதும் பிடிக்காத இடத்திற்கு மாற்றம் ஏற்படும் மேஷ ராசி அன்பர்களே தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம் வர்த்தக துறையினர் இந்த ஆனி மாதத்தில் அளவோடுதான் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் சந்தையில் நியாய போட்டிகள் கடினமாகவே இருக்கும் இருக்கும் லாபம் ஒரே சீராக புதிய போட்டியாபார துறைகளில் இறங்குவதற்கு சாதகமான நிலைகள் அமையவில்லை ஆதலால் தவிர்ப்பது நல்லது ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய நாட்டு சந்தைகளில் நிலைமையும் உதவிகரமாக இல்லை முன்பணம் வாங்காமல் சரக்குகளை சப்ளை செய்ய வேண்டாம் மேஷராசி அன்பர்களின் கலை துறையினரை பற்றி பார்க்கலாம் சுக்கரனின் சஞ்சார நிலை சுபபலம் பெற்றுள்ளதால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் வருமானம் உயரும் நிலவுவதால் கடினமான பாத்திரங்களில் நடிக்க நேரிடும் ஆதரவாக அமர்ந்திருப்பதால் அரசாங்க உதவிகளை எதிர்பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம் கட்சியில் சென்ற மாதம் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் இம்மாதமும் நல்லபடி தீரும் மனதில் நிலவிய குழப்பங்கள் விலகும் சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்கும் புதிய பொறுப்புகளை ஏற்கும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன உயர் தலைவர்களுடன் நேரடி தொடர்பு ஏற்படும் ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம் கல்விக்கு அதிபதியான புதன் அனுகூலமான பாதையில் சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக இருக்கும் தேர்வுகளில் கேள்விகளை சரியாக புரிந்து கொண்டு அவற்றுக்கு ஏற்ப சரியான விடையளிக்கும் திறன் அதிகரிக்கும் எதிர்கால உயர்கல்விக்கு திட்டமிட கிரக நிலைகள் உதவிகரமாக அமைந்துள்ளன ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம் ஜென்ம ராசியில் ராகு நீடிக்கிறார் விவசாய துறைக்கு அதிகாரம் படைத்து செவ்வாய் வாயினாலும் அனுகூலமில்லை வயல் பணிகளில் உழைப்பு கடினமாகவே இருக்கும் அதன் விளைவாக ஆரோக்கியம் பாதிக்கும் தசா புத்திகள் அனுகூலமற்ற இருப்பின் விஷ ஜந்துக்களால் ஆபத்து ஏற்படும் விழிப்புடன் செயல்படுவது நல்லது மேஷராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம் இம்மாதம் வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும் வருங்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி ஆணி மாதம் பதினொன்னாம் தேதிக்கு மேல் நடைபெறும் மாத தொடக்கத்தில் சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடைவதோடு கல்யாண முயற்சி கைகூடும் பணிபுரியும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் அதிகரிக்கும் மேஷராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னவென்று பார்க்கலாம் ஜூன் பதினைந்து பதினாறு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஜூலை ஒன்று இரண்டு பனிரெண்டு பதிமூணு மற்றும் பதினான்கு அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் நீளம் மேஷராசி அன்பர்களை உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் இம்மாதம் திவ படிப்பதோடு நட்ராஜர் வழிபாட்டையும் நம்பிக்கையோடு செய்வது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்